என்ன பிரதீப் எவ்வளோ வருஷமா தம் அடிக்கிறீங்க? என்னது தம்மு? காலேஜ்லேருந்து. வீட்டுக்கு தெரியுமா? ஒரு வருஷமா தெரியும்னு நினைக்கிறேன், ஆனால் காமிச்சிட்டது இல்லை. வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க முன்னாடி அடிக்கலாம்ல. ம், சில விஷயங்கள் தெரியாமல் இருக்குது, நல்லதுதான். இது தப்பு, மறைக்கிறேன். தப்பு பண்ணலன்னா இதுக்கு மறைக்கணும். என்ன பிரதீப் தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? தப்பு பண்ணலன்னா தரலாமே நினைக்கிறோம். தராமல் இருக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், அதையே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. வேற என்ன காரணம் இருக்க முடியும்னு கேளு. உங்க அக்கா என்ன எப்படி கூடுவா தெரியுமா? டார்க் சாக்லேட் பாத்தீங்களா, எனக்கு நல்லா இருக்கிறது உங்களுக்கு சிரிப்பு இல்ல. இது மாதிரி என் போன்ல நிறைய இருக்கு. நீங்க இந்த செல்ஃபி டிக்டாக் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்க? லைக் போட்டு போவாங்க. ஆனா எனக்கு கவனிச்சிருக்கீங்களா? எல்லா சீரியலையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், ஆனால் அது ஆக்டிவாகவே இருக்காது. ஒருத்தன் இருப்பான், அவனை கலாய்ச்சா அந்த குரூப்பே ஆக்டிவ் ஆகிடும். அந்த ஒருத்தன் என் ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மீம்ஸ் போட்டு கலாய்ப்பானு. இவனை கலாய்ச்சா எல்லாரும் சிரிப்பானு தெரிஞ்சுக்கினேன், வேணும்னே போடுவானு. அதுக்கு பயந்துன்னு தான் நான் ஃபோட்டோ போடுறதை நிறுத்திட்டேன். போன வாரம் என் கல்யாண பத்திரிக்கையை என் ஃப்ரெண்டு காமிச்சேன், அவன் குரூப்பில் போட்டான். என்னாச்சு தெரியுமா? இவனுக்கு இவளா எடு சிறுப்ப. அவன் அந்த கல்யாண பொண்ணு இவனுக்கு கை தண்ணிட்டுறதுக்கு எங்கடா போய் தண்டவாளத்தில் கை தண்ணிட்டலாம். இப்போ என் வாட்ஸ்அப் குரூப் நேம் என்ன தெரியுமா? கிளி வெட்ஸ் கிங் காங். கிளி உங்க அக்காவா? கிங் காங்கு இதெல்லாம் உங்க அக்கா பார்த்தாலும்னா அவளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் அவள் பார்த்துட்டான்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாலு பேர் என்னை கலாச்சி சிரிக்க வச்சா அதில் அவங்களுக்கு என்ன சந்தோஷமோ என்ன கெத்துவோ. இல்லை, நம்ம தான் பெரிய காமெடினு நினச்சிக்கிறானுங்களும் தெரியல. ஆனால் நான் என்ன நினைப்பேன்னு அவங்களுக்கு தெரியல. இல்லை, எல்லோரும் என்ன ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. திவ்யா தான் என்னை வேறு மாதிரி பார்த்தாங்க, என்னை பிடிச்சிருன்னு சொன்னான். எங்கே ஓனை பார்த்துட்டு அவளும் எல்லார் மாதிரியும் கிண்டல் பண்ணுறோன்னு பயமா இருந்தது. என்னை தான் டெலிட் பண்ணாலும் மாட்டிப்போமே. பத்தாத குறைக்கு உடம்பு குறைக்கிறேன்னு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபோட்டோ வேறு எடுத்து வச்சுருக்கேன். அது என்னாலே பார்க்க முடில. அந்த குழந்தை எப்படி தான் பார்த்து வச்சு தெரியல. பாவம். என்ன பார்க்குற? அதான் அந்த லேடி ஜிம் ட்ரெயினரு, அவள் கூட தான் செட்டியோ நின்று ஃபோட்டோ எடுத்தேன். அதை போய் பிரதீப் விஷயத்த மறைச்சா அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கணுன்றதான் அர்த்தம். அது தப்பான விஷயமா இருக்கணும்னு அவசியமே இல்லையே.